ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அரிசி மாவை வச்சு வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான சீடை எந்த வெடிப்புமே இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சீடை பண்ணுறதுக்காக இந்த கப்பில் நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதை வந்துட்டு ஒரு பேனலுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. அரிசி மாவு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லாவே வறுபட்டுச்சு, தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே பேன்லயே 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அதையும் வந்துட்டு இப்ப வறுத்துக்கலாம். உளுந்து பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்ப உளுந்து பருப்பு வறுபட்டுருச்சு, இதை அரைச்சு எடுத்துடலாம். நம்ம வந்துட்டு வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு கூட இப்ப வந்து அரைச்சு வச்சிருக்க 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்போட பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சொரவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம போட்டிருக்க உளுந்து மாவு, எள்ளு, நெய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கு மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தா போதுங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. ஏன்னா சீடைக்கு வந்துட்டு தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது, அதனாலங்க. இந்த மாதிரி லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நமக்கு மாவு இருந்தா கரெக்டா இருக்குங்க சீடைக்கு. இது வந்து 1-5 நிமிஷம் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க, உருண்டை வந்துட்டு ரொம்ப நைஸா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வந்துட்டு 2 டைம் இந்த மாதிரி உருட்டினாலே நமக்கு உருண்டை சூப்பரா வந்துருங்க. நமக்கு சீடை என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்துட்டு உருண்டை பிடிச்சிடலாங்க. கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி 2-3 டைம் உருட்டினோம்னாலே நமக்கு ரொம்ப நல்லா வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா மாவையுமே வந்துட்டு உருண்டை பிடிச்சிடலாங்க. நான் இந்த சைஸ்க்கு இன்னைக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். பாருங்க, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க சீடையை. அதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சிருக்க மாவு எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து போட்டுடலாங்க. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பக்குவத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடை வெடிக்கவே செய்யாது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, ரொம்ப நல்லா இப்ப சீடை பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே 2 பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுறலாங்க. நம்ம வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு கம்மியும் பண்ண வேண்டாம், அதிகமாகவும் இருக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சீடை ரெடி பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுறலாங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்பவே சூப்பரா சீடை ரெடி ஆயிருச்சு. ஒரு வெடிப்பு கூட இல்ல பாருங்க, மேல ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத சாப்பிடும் போது நமக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இப்ப நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளையும் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இ
இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்குங்க உங்களுக்கு. இதை எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.